பண்றங்கன்றம்லாம் தெரியாத. ஊருக்குள்ள வீடு கட்டிதர, இந்த பழைய வீட இடிச்சிட்டு புது வீட கட்டி குடுறா. எதை இடிச்சி சொல்ற? இது உன பழைய வீடா? எங்க ஆத்தாளும் அப்பனும் வாழ்ந்த வீடு இது. இது என்ன கோயில் மாதிரி. இதெல்லாம் இப்படியே இருக்கிறனாலதான் அவங்க என் கூட வாழ்றத நினைச்சிட்டு இருக்கேன். நீ சாப்பிட பார்த்தா சும்மா ஏதாவது பேசிட்டு. கேள்வி உன் திருவாய கொஞ்சம் மூடு. நடக்கிறதே நடக்க விடாம பண்ணிடுவ போல. இன்னைக்கு சாயங்காலம் என்னைய பொண்ணு பார்க்க வராக. நல்ல இடம் ஒழுங்கா ஒத்துக்கோன்னு ரெண்டும் கடந்து கத்துதுங்க. ஒண்ணு உன் பேரனை வந்து பொண்ணு கேட்க சொல்லு, இல்ல பொண்ணு கேட்டு வரவன தடுத்து நிறுத்த சொல்லு. எடுத்துக்கங்க. மாப்பிள போண்டாவே இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா தர்றானா, அந்த பொண்டாட்டி எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா தேடுவான். உடனே ஆரம்பி இப்ப பாரு மாமா. இதுதான் ஃப்ரெஷ்ஷா கை கடகமா இருக்கு. அப்புறம் மங்காளி என்ன படிச்சிருக்கீங்க? புத்தி இருக்க நமக்கெல்லாம் புத்தகத்து படிப்பதுக்கு கொத்தறியல குதறியல. அப்புறம் என்ன வேலை பாக்குறீங்க? நம்மெல்லாம் பல சோழிக்காரங்க, பார்த்தாவே தெரியும். மாப்பிள்ள ஏதோ சொல்லணும்னு அதை சொல்லியா? அது ஒண்ணும் இல்ல, இந்த ஊருக்குள்ளயே முகலட்சணமா லட்சுமி ராஜமா இருக்கிற புள்ள அந்த வள்ளிதான். அது மட்டும் இல்ல, ஒழுக்கமா அடக்கமா நல்லா படிச்ச புள்ளையும் அவதான் நான் சொல்றேன். ஆனா மாமா என்ன சொல்ல வர்றா? அந்த புள்ள மாமா, அதையும் நானே சொல்றேன். அந்த விஷயத்த நான் தான் சொல்லி ஆகணும். அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த பிள்ளைக்கு பில்லா பாண்டின்னு ஒரு முறமாப்பிள்ள. அவன் சாதாரண ஆள் கிடையாது, முரட்டு பையன். பார்த்த பரபரப்பா இருப்பான். சின்ன வயசுல இருந்து இந்த பையலுக்கு அந்த பொண்ணுதான், அந்த பொண்ணுக்கு இந்த பையன். பெரியவங்களே சொல்லிட்டாங்களா? அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இவன்னா அவளுக்கு உயிர், அவள்னா இவனுக்கு உயிர். எப்படி சொல்றது, ரெண்டு பேரும் காதலிச்சு விட்டாங்க. நடக்காம இருக்கும். சம்பவம்னா சாதாரண சம்பவம் இல்லையா? அதனால அந்த பொண்ணு கரு உருவாகி 6 மாசம் கருண் ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சு மருத்துவ வச்சு கழிச்சு விட்டான். அசிங்கம் சரக்கா போட்டுடா. ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்தா கரு உருவாத்தானே செய்யும். கல்யாணத்துக்கு முன்னாலேயே கரு உருவாச்சுன்னா கலைக்கிறது சகஜம் தானே? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ ஐயோ, இங்க பாரு, இப்ப வள்ளிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. புதுமண தம்பதிகளா நல்லா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. திட்டு துப்புன்னு வள்ளிக்கு அந்த பில்லா பாண்டி மேல நினைப்பு வந்து உன்ன தூங்க போட்டு பட்டக்குன்னு ஓடிப்பட்டா என்ன பண்ணுவாய்? என்ன பண்ணுவாய்? என்ன பண்ணுவாய்? என்ன பண்ணுவாய்? என்னங்க இப்படி பேசுறாரு? மகாராஜ் நல்லபடியா போயிட்டு வரட்டான், நம்மளே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான்? விட்டு கொடுத்து வாழ்றதானங்க வாழ்க்கை. டேய், அது விட்டு கொடுத்து வாழ்றது இல்லடா, வாழ்றது. இதெல்லாம் மானம் கட்ட போலப்பியா? நாங்களும் சும்மா இருக்கோம், ரெண்டு குத்து குத்திரும். என்னடா போண்டா பிச்சு பிடிக்க தள்ளுறா சேட்டைய? எதை எடுக்கறான்? டேய் ரெண்டு கல்ல எடுங்கடா. சுதபா, என்னடா மகனே? அண்ணே சும்மா ஆகாதனே, அணத்தல பிடிக்காரங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க.
ராம்தவன்பட்டியில இருக்க எங்க அத்தை மொழியா கட்டிக்கிறேன். அவ புள்ளைய பத்திருந்தாலும் பரவாயில்ல, நானே கட்டிக்கிறேன். கையில விடுத்த தின்னுட்டே போகும்ல. தண்ணி அதிகமா குடிச்சு என்னென்ன மலைப்பாம நெளியறீங்க? இயற்கை உபாதடா ஒண்ணுக்கு வருது. கோசல வேற இருக்கா? கோசல கல்ல கீழே போட்டு கழுத்தை கொஞ்சம் திருப்பிக்க. எதுக்கு எதுக்கு நொதுக்கு கழுத்தை திருப்பு. சாரு அடிச்சிட போதடி. நேத்தா வேலை ஒரு செங்கலே வேஸ்ட் பண்ணிட்டா. தெய்வமே, நீங்க செங்கல் வேஸ்ட் ஆகிறத பத்தி பேசுறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒண்ணு கடிக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் தாண்டி போயிருந்தேன்னா திரும்பி வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆயிருக்கும். நான் அரை மணி நேரத்துக்குள்ள ரெண்டு வருஷம் ஏத்திருப்பில்ல. முன்னோர்கள் சொன்ன பிரகாரம் தான் என்ன நடந்து. முன்னோர்கள் என்னடா சொன்னாங்க? கொத்தன் கோமியும் கோபுரத்துல அறிவில்லாம பேசாதடா. ஐயா அறிவில்லாம பேசலையா, அறிவியல் பேசுறேன். அறிவியலா? தெய்வமே, நாட்டுல இவ்வளவு பெரிய கோபுரங்கள் இருக்குல்ல, அந்த காலத்துல ஒரு கொத்தனார் கோபுரத்துல வேலை செய்யறதுக்கா காலையில மேலே ஏறி இருக்கான், சாயந்தரம் தான் கீழே இறங்கி இருக்கான். ஆனா சராசரி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு நாலு முறை ஒண்ணுக்கு வரும். அப்படி ஒண்ணுக்கு வரப்படுறதுல அவன் கீழே இறங்கி 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 ஏறி இருந்தானா இவ்வளவு கோபுரங்கள் வந்திருக்குமா? அதனாலதான் கொத்தன் கோமிய கோபுரத்துல இருந்தாங்க. இனி கோபுரத்தை பார்க்கும் போதெல்லாம் கோமிய ஞாபகம் தான் வரப்போகுது. சிவசிவா, உங்கள்கிட்ட மனுஷன் பேசுவானா? அதனாலதான் தெய்வமே உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். தெய்வம் சாபம் கொடுக்கும்னா போய் வேலையை பாரு. போ சரிங்க தெய்வமே. கள்ள தூக்கு கோசல கலவைய தூக்கு. பாண்டே ஐயா, வெள்ளிக்கிழமை 9:10 நல்ல நேரம், அன்னைக்கு நில வச்சிருவோம். ஊர்ல உள்ள நாட்டாம பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன், செஞ்சிடலாம்ல? கண்டிப்பா ஐயா. நீ குத்திட்டாலும் சத்தம் போடாம இன்சில போட்டு சந்தோஷமா இருக்க விட்டு குத்த வராமல குத்த கொண்டே விடுவேன். கூட்டு போய் உள்ள வச்சு முடிச்சு விடுங்கடா. மாப்பிள நல்ல இழுத்து கட்டியா? மாமா லூசா விடு. மாமா லூசா விடுங்கடா. லூசா விட சொல்றாருல, லூசா விடுங்கடா. என் மக புள்ள பேத்தி 2 மாசம் லீவ்ல வந்திருக்கா. சரி நிலைய வச்சிடலாமே. நல்ல தூங்குடா. சரிங்க மாமா. பூமாரியா அக்கா இந்த மாதிரி மங்களகரமான இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு வெளியே நிக்குது மாப்பிள்ள. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, வா நீ பாட்டுக்கு ஏதாவது யோசிச்சுட்டு சொல்றல்ல வாக்கா. ஏ பாண்டி, உனக்கு நான் புத்தி தேடி போச்சா? நில வைக்கிற இடத்துக்கு தாலி எடுத்து அவ்வளவு குட்டியா இருக்க. அப்படின்னா உனக்கு தான் முன்னாடி இல்ல, நீ வந்து முன்னாடி நிக்கல. என்னையா ஆம்பளைக்கு முன்னாடி இல்லன்னா முதல் மரியாதை, பொம்பளைக்கு புரிச்சு இல்லன்னா அவ மரியாதையா? என்ன நாயம்யா? பெரும் சரித்திரம். பேச்ச நிறுத்துங்களா, முதல்ல நிலைய தூக்கி வைங்க. என்ன மாமா திடீர்னு ஸ்லோ பண்ற மாப்பிள்ள? இவனோ கம்மா கரைக்குள்ள காதல் பாட்டை போட்டு கஜமுஜா பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா காரியம் பண்ண பாத்தீங்க? விருப்பம்
உங்க அப்பா அம்மா சம்மத்தோட இந்த ஊரே பாக்குற மாதிரி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. சத்தியமா உன்ன சொல்றீங்க? நான் தலையில அடி சத்தியம் பண்றவன் இல்ல, என் தலை மேல சத்தியம் பண்றவன். ஆமா, இந்த முடிவுக்கு ஸ்ட்ரைட்டா வந்தீங்களா இல்ல இந்த பாட்டுல வர்ற மாதிரி? அம்மாடி முகத்தை கொஞ்சம் நிமித்து மாப்பிள்ள, இவங்க எல்லா ஜம்பத்தையும் முடிச்சுட்டு தாயா சாக வந்திருக்காங்க. முதல்ல குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்கடா. மாப்பிள்ள வாயா. என்னமா இது? டைரி தாத்தா. சின்ன பிள்ளைங்க டைரி எழுதுற பழக்கம் உன்னை விட்டு போகல. டைரி எழுதலாம் தூக்கம் வராது, அதை விட வரலாறு ரொம்ப முக்கியமாகணி தாத்தா. எழுது எழுது எழுது. இன்று எங்கள் வீட்டில் நிலை வைக்கும் போது பில்லா பாண்டி என்ற ஒரு கொத்தனார் வேலை செய்பவனை சந்தித்தேன். கரடு முரடான தோற்றத்தில் யாரையும் மதிக்காமல் திமிரு பிடித்தவன் போல் தெரிந்தான். அடுத்த கணமே என் எண்ணம் தவறு என்று உணர்த்திவிட்டான். அவன் கருத்த உருவத்தில் ஒரு வெள்ளை மனசுக்கார்.